நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்பந்தி, நாங்க என்ன நினைச்சோம்னா அவ எங்க கிராமத்தாளு, நல்ல மனுஷன், அவர் எங்களுக்கு உதவி செய்வார்னு நினைச்சோம். ஆனா அவர் இந்த மாதிரி செய்வார்னு நாங்க நினைக்கல. ஆமா அங்கிள், அவன் கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் டூப்ளிகேட்ஸ். அவன் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா செஞ்சதுனால எங்களுக்கு யாருக்கும் டவுட் வரல. இத பாருங்க விஸ்வநாதன், விடுங்க. நடந்தது என்னவோ நடந்துருச்சு. நேத்து நான் இருந்த நிலைமையில அப்படி கோவப்பட்டுட்டேன். ஆனா நம்ம குடும்பம் எப்பவுமே ஒண்ணுதான். ஆனா இனிமே நாம எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க தாத்தா ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உனக்கும் என் சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள் கார்த்தி. அட, ஏற்கனவே இவங்களை நான் வாழ்த்திட்டேன். ஆமா சார், நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையா? வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். சம்பந்தி நீங்க போங்க, வர வாங்க. சம்பந்தி, கார்த்திக், இவருக்கு அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? உங்க அம்மா இந்த விஷயத்தை இன்னைக்கு சாயங்காலம் எல்லாருக்கிட்டயும் சொல்லலான்னு சொன்னாங்க. ஆமாப்பா, அப்படிதான் முடிவு பண்ணோம். ஆனா அர்ச்சனாவோட அம்மா விஷயம் தெரியாம சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நாமளும் அவங்க கிட்ட எதுவும் சொல்லல, அதனால அவங்களுக்கும் இந்த ஃபங்க்ஷனை பத்தி எதுவும் தெரியாது. உங்க அம்மாவுக்கு இதை பத்தி தெரியுமா தெரியாதா? இல்லப்பா, அவங்க கிட்ட நான் சொல்லல, ஆனா அர்ச்சனா இதை பத்தி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, அர்ச்சனாவும் அவங்க அம்மாவும் அம்மா கிட்ட பேசுறத நான் பார்த்தேன். அம்மா முகத்தை பார்க்கும்போது அவங்க டென்ஷனாக இருக்கிற மாதிரி தோணல. ரெண்டு பேரும் குழந்தைக்கு பாட்டி தானே, அதனால ரெண்டு பேர்ல யார் சொன்னாலும் பரவாயில்லன்னு நினைச்சிருப்பாங்க. கார்த்திக், ஒரு சில நேரங்களில் எல்லாத்தையுமே ஒன்றா நினைக்க முடியாது. ஆ, அது சரியா இருக்கும். நாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்துடுறோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, வீட்ல இருந்து போன் மேல போன் வருது. பூக்காரர், பண்டிதர் எல்லாருமே போன் தான். சொல்ல போனா எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. அம்மா சாந்தி, நாம கிளம்பலாமா? வீட்டுல வேற இன்னும் எந்த வேலையும் முடிக்காம இருக்கு. ஆமாக்கா, நானும் அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி அம்மா, நாங்க கிளம்புறோம். எப்படி உங்க எல்லாரையும் நான் சாயந்தரம் எங்க வீட்டுல பாப்பேன்ல? என்னங்க இது, எதுவுமே சாப்பிடாம போறீங்க? அம்மா ராதிகா, டிஃபன் ஏதாவது கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, டிஃபன் சாப்பிடறேன்னு உட்காந்தோம்னா அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடும். நாங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டுக்கு போயே ஆகணும். அர்ச்சனா வேற கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும்ல, அதோட மறுபடியும் சாயந்தரத்துக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணணுமே. போலாம் அர்ச்சனா? சரி சரிங்கம்மா, வாங்க போலாம். வாங்கக்கா. நந்தினி, லக்ஷ்மி, அம்மா என்ன பண்றது சொல்லுங்க. சம்பந்திமா ஒரு நிமிஷம். ஆமாங்க, நிச்சயம் வந்தாகணும். ஏன்னா இது சந்தோஷமான விஷயமாச்சே. நீங்க எங்க கிட்ட விஷயத்த சொல்லலன்னா என்ன, நாங்களே விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சாலும் மறைக்க முடியாது. இந்த விஷயத்த பத்தி நாங்க கேள்விப்பட்ட உடனேயே அர்ச்சனாவோட அம்மா கிட்ட வாழ்த்துக்களை சொல்லிட்டோம். இப்ப உங்களையும் வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம். சாயந்திரம் வேற உங்க வீட்டுல பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது இல்லையா? ஒரு நிமிஷம் இல்லம்மா, இங்க வா. நாங்க எல்லாரும் எப்பவோ ஸ்வீட் சாப்பிட்டுட்டோம், இப்ப நீங்க சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் அண்ணா, இங்க வாங்கல, இங்க வாங்க. வருங்கால பாட்டிங்க ரெண்டு பேர் கூடவும் நாங்க போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்வீட் ஊட்டி விடும் போது போட்டோ எடுங்க. இந்தாங்க.
சம்பந்திமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன விஷயம் இருக்கு சொல்லுங்க. ரெண்டு பேர் வீட்ல ஏதோ பூஜை நடக்குதுன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே விஷயம் என்னங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, சாயந்திரம் என்ன செய்ய போறீங்க சாந்தி? அது வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் முதலே சொல்லணும்னு தான் நினைச்சேன். இன்னைக்கு சாயந்திரம் எங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷனும் நடக்க போறது கிடையாது. ஏன் சாந்தி, அப்படி என்ன நடந்துச்சு? அது வந்து இன்னும் என் வீட்டுக்காரர் ஊர்ல இருந்து வரல. அதான் நாங்க இந்த பூஜையை செய்ய வேண்டாம் நினைச்சோம். அவர் ஊர்ல இருந்து வந்ததும் இன்னொரு நாளைக்கு நாங்க இந்த ஃபங்க்ஷனை செய்வோம். அது சரி, இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு. அதான் சாந்தி என்ன விஷயம் சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதான் நமக்கு இங்கேயே தெரிஞ்சு போயிடுச்சே. நாங்க எல்லாரும் எங்க வாழ்த்துக்களையும் சொல்லிட்டோமே. பாட்டிமா, டிஃபன் தயாரா இருக்கு. வாங்க எல்லாரும் வந்து முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. ஏன் இங்கேயே நிக்கிறீங்க? நீங்களும் வாங்கல. அம்மா அர்ச்சனா, நீயும் வாமா. இல்ல ஆண்டி, நீங்களும் போங்க, நான் இதோ வந்துடுறேன். நீ வா அர்ச்சனா, எப்பவும் அம்மா கூட தானே இருக்க. கொஞ்ச நேரம் எங்க கூட இருவா. சம்பந்திமா, ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. தெரியாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் வேணும்ட்டே அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லல. நீங்க உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை ஏற்பாடு செஞ்சதே இந்த செய்தியை சொல்லத்தான்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது சம்பந்திமா. நீங்களே இதை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் யார்கிட்டயுமே இதை சொல்லியிருக்க மாட்டேன். என்ன நம்புங்க. அது வந்து அர்ச்சனா ஜாகிரதையாவே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சதும் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட கேட்டு போது என்னால உண்மைய மறைக்க முடியல. அர்ச்சனாவும் அந்த நேரத்துல என் பக்கத்துல இல்ல, ரூம்ல ஓய்வெடுக்க போயிட்டா. இல்லனா அவளாவது இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருப்பா. நான் உண்மைய சொல்றேன் சம்பந்திமா, சத்தியமா சொல்றேன். இந்த வேலையை நான் செய்யணும்னு நினைக்கவே இல்ல. இது எல்லாமே நீங்க வேணும்னு செஞ்சீங்களோ இல்ல தெரியாம செஞ்சீங்களோ, ஆனா எது நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேனோ அதுதான் நடந்தது. ஒரு தடவையாவது நீங்க என்கிட்ட இதை பத்தி கேட்டிருந்திருக்கணும். நான் ஒத்துக்கிறேங்க, அர்ச்சனா உங்க பொண்ணு தான், ஆனா அவ மேல எங்களுக்கு உரிமை இருக்கு. சம்பந்திமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அர்ச்சனா மேல முதல் உரிமை உங்களுக்கு தான். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லி என்ன தலைகுனிய வைக்காதீங்க. இது பாருங்க சம்பந்திமா, நான் தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டேன். இப்போ என்னால அதை மாத்த முடியாததான். ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு பண்ணி இதை பத்தி நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். எப்படி வருத்தப்படாம எப்படி இருக்க முடியும்? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் சம்பந்திமா. நான் தயவு செஞ்சு இன்னைக்கு சாயந்தரம் பூஜையை நீங்க நிறுத்த வேண்டாம். ரொம்ப ஆசைப்பட்டுதானே இந்த ஏற்பாடெல்லாம் நீங்க செஞ்சீங்க. அதுவும் இல்லாம பூஜைக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு இப்போ நிறுத்த. எனக்கும் தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். பூஜையை தள்ளி போடுறதுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. அந்த அம்மனோட அருளால நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கு. அதனால கண்டிப்பா பூஜை செஞ்சாகணும். ஆனா குடும்பத்து ஆளுங்க மட்டும் இருந்தா போதும். அதுக்கப்புறம் நான் நிறைய ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஆனா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியது இல்லையே. விஸ்வநாதன், ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுற. ஹலோ,
வணக்கம் ராஜசேகர் சார். ஏன் திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஒருவேளை நான் சொல்ற மாதிரி செய்யலனா நாளைக்கு காலையில இந்த ஊர்ல இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லயும் செய்திய பிரிண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த வியாபாரம் எப்படி நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும்ல. வீட்ல இருந்து தாக்கா போன் வருது. ஹலோ ஹலோ சின்னம்மா, இங்க தரையில விரிக்க இன்னும் ரெண்டு பாய் வேணும். இப்ப போய் எங்க மார்க்கெட்ல வாங்க முடியாது, அதனால ஒண்ணு பண்ணுங்க. அர்ச்சனம்மா வீட்டுல இருந்தா கொண்டு வந்துருங்கம்மா. இல்ல மணிக்கோ, இனிமே எதுவுமே தேவை கிடையாது. அது வந்து இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது, அதனால ஒண்ணு பண்ணுங்க. ஏற்பாடெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஏன் சின்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? மணிக்கோ, நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றபடி செஞ்சுட்டு போங்களே. நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன், எதுக்கு இத பத்தியில தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு யாரும் வர போறது இல்ல, அதனால மத்த ஏற்பாடுகள்லாம் கூட செய்ய வேண்டாம்னு சொல்லிடுங்க. சரிங்க சின்னம்மா. இத பாருங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்களே. ஏற்கனவே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. இதோ வந்துடுறேன். என்ன சர்ச்சனா, ஏன் நீ டென்ஷனா இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல கார்த்திக். அம்மாவை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? ஆமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கள பெரியம்மா கூட பார்த்தேன். என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா? எதா இருந்தாலும் சொல்லு. கார்த்திக், ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அம்மா இன்னைக்கு சாயந்தரம் பூஜையை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன? ஆமா கார்த்திக், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ரொம்ப கோவமா இருக்காங்க. எனக்கும் தெரியும் அர்ச்சனா, ஆனா இந்த மாதிரி செய்யணும்னு யாரும் வேணும்னு செய்யல இல்லையா? எல்லாமே தெரியாம தான் நடந்தது. அர்ச்சனா, நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருந்தா அது குழந்தைக்கு நல்லது இல்ல. இந்த டென்ஷன் நம்ம குழந்தைக்கு தேவையா சொல்லு? இது பேசுறதுக்கும் சரியான இடம் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அம்மா, அப்பா ஏன் இவ்வளவு கோவமா பேசுறாரு? இல்ல எனக்கும் தெரியல. அம்மா அர்ச்சனா, கொஞ்சம் இங்க வாமா. இத பாரு அர்ச்சனா, நீ போ, அப்பா என்ன பண்றாரு நான் பாக்குறேன். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். பெரியம்மா, நான் மாமுக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் பூஜைன்னு சொல்லவா? ராதிகா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. தோ வரேன். கொஞ்ச நேரம் இரு லட்சுமி, இப்பவே அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். நாம நினைச்ச மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் இல்லைனாலும் பூஜையாவது செய்யணும் இல்ல? கண்டிப்பா பூஜைக்கு நம்ம ஆளுங்களா வந்துதானே ஆகணும். அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, வர. ஆமாமா, நம்ம எல்லாரும் பூஜையில இருப்போம்ல. அர்ச்சனா பிறந்து விட்டாளுங்க, உன்னோட புகுந்து விட்டாளுங்க, நந்தினி புகுந்து விட்டாளுங்க, இவங்க எல்லாரும் போதும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பூஜையை மட்டும் செஞ்சிடலாம். சம்மதி அம்மா, இன்னைக்கு உங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. லக்ஷ்மியும் அவன் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறா. இத பத்தி கேள்விப்பட்டதும் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. 15-20 நாளைக்கு முன்னாடி கூட நான் உங்களை பார்த்தேன்ல சாந்தி, அப்ப கூட நீங்க இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. சாந்தி என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, 3 மாசம் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு நினைச்சிருப்பாங்க இல்ல? ஆமா. எவ்வளவு பெரிய செய்தி இது, இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. ஒரு பாட்டு டான்ஸ் இல்ல,
ஒரு ஃபங்க்ஷன் இல்ல. அது என்னன்னா நாங்களும் அப்படி தான் நினைச்சோம். சாய்ந்திரம் வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அண்ணா அண்ணா உங்க வீட்ல தான் எந்த பூஜையும் நடக்கல இல்ல? உங்க மாமா இன்னும் ஊர்ல இருந்து வரலையே. ஆமா. உங்க மருமகளுக்கு கண்டிப்பா பொண்ணு தான் பிறக்க போறா. இவ முகத்தை பார்த்தாலே தெரியுது. எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. பாட்டி இப்பவே கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அட அர்ச்சனா அம்மா கனவு காணலன்னா எப்படி? அவங்களுக்கு தானே முதல் உரிமை. உரிமை இல்லாம எப்படி? பொறுக்க போற குழந்தை மேல பாட்டிக்கு தானே முதல் உரிமை. அர்ச்சனாவோட அம்மாவும் அர்ச்சனாவோட மாமியாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் சொல்றது சரிதானே சாந்தி? நீங்களும் பொறுக்க போற பேத்திக்காகவோ பேரனுக்காகவோ கண்டிப்பா ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. எங்க வீட்லயும் இதே பழக்கம்தான். குழந்தை பொறுக்கறதுக்கு முன்னாடி அது மேல நம்ம நிறைய ஆசை வைக்க கூடாது. அப்படிதானே? ஆமா. சரிங்க, நாங்க கிளம்புறோம். என்னங்க அப்படி என்ன அவசரம்? இப்பதானே நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். உங்க மருமக அர்ச்சனா கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. இல்லங்க, அது வந்து நான் வீட்டுக்கு போய் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணனும். இன்னைக்கு சாயந்தரம் ஃபங்க்ஷன் எதுவும் இல்லன்னு எல்லாருக்கும் சொல்லணுமே. சம்மந்தி, நீங்க கொஞ்சமாவது ஏதாவது சாப்பிடுங்களேன். இல்லங்க, நான் ஏற்கனவே பிரசாதம் சாப்பிட்டேன். இப்ப எனக்கு எதுவும் சாப்பிடணும்னு தோணல. கிளம்பலாம் அர்ச்சனா? சரிம்மா. பாத்துமா அர்ச்சனா. அம்மா நீங்க போயிட்டே இருங்க, நான் போய் என் ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, நாங்க கிளம்புறோம். வந்தனா, இவளுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கூட இங்க பாருங்க. சாயந்தரம் வீட்டுல பூஜை நடக்க போகுது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பூஜை பண்ணாலே போதும். நாங்க கிளம்புறோம். சரிங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, அந்த கோபால் ஃபோன் பண்ணி அப்படி என்ன சொன்னார்? அந்த கோபால் இன்னைக்கு ஃபோன்ல ரொம்ப பேசிட்டான். அவன் சொன்ன மாதிரி நாம கேட்கலன்னா நாளைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பத்திரிகைகளையும் நம்மளை பத்தியும் விஸ்வநாதனை பத்தியும் செய்திகளை பிரிண்ட் பண்ண போறாங்களாம். அந்த செய்தி எப்படி வேணாலும் இருக்கட்டும், சரியா இருக்கட்டும், தவறா இருக்கட்டும், யாரும் நம்ம கிட்ட வந்து உண்மையா போயானு கேட்க போறதில்ல. ஆனா இத பத்தி நாம எத்தனை பேர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? இப்படி எல்லாம் நடக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. நம்ம வியாபாரமும் இதால பாதிக்கப்படலாம். கார்த்திக், உனக்கு புரியுதா? அப்பா, நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா அந்த கோபால உடனே நான் வேண்டாம். சொல்ல போனா எங்க மேலேயே தப்பு இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம எவனோ ஒருத்தனை நாங்க நம்பிட்டோம். இது உங்க தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்க ஏன் கோபால நம்பினீங்க, உங்களால விசாரிச்சிருக்க முடியாதான்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அதே தப்பு தான் நாங்களும் செஞ்சிருக்கோம். விஸ்வநாதன் அண்ணன் இப்ப ஊர்ல இல்லாததுனால எல்லா வியாபாரத்தையும் நானே பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இல்லைன்னா என் வேலையை நானே செஞ்சிருப்பேன். இப்படி யாரையும் நம்பியிருக்க மாட்டேன். அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த உறுதியா என்கிட்ட சொன்னதுனாலதான் கவலையே படாம நான் அப்படியே இருந்துட்டேன். இப்ப இருக்கிற நிலைமை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. விஸ்வநாதன், நீங்க இப்பவாவது சொல்லுங்க, உங்களால செய்ய முடியாதுன்னா? இத பத்தி நான் இன்னொரு தடவை அண்ணன் கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு என் மேல நம்பிக்கை வைங்க. இந்த பிரச்சனைக்கு நான் எப்படியாவது ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறேன். சரி, உங்க போனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் போயிட்டு வரேன்.
போயிட்டு வாங்க. சாந்தி வா, நம்ம கிளம்பலாம். எனங்க அர்ச்சனா? கார்த்திக் கூட்டி வருவான். நாம கிளம்பலாம். நாங்க வரோங்க. வரோம். ஆ, வணக்கம். இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லலை.